வேலிகளிலெல்லாம் சும்மா தாங்க படர்ந்திருக்குது இந்த கோவக்கொடி. இந்த கோவக்கீரையை யாருமே பயன்படுத்துறதில்ல. இந்த கோவக்கீரை நம்ம உடம்பில் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுல ரொம்ப பெரிய பங்கு வகிக்குதுங்க. ரத்தத்தில் சுகர் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க, வீசிங் ட்ரபிள் இருக்கிறவங்க, அப்புறம் தோல்வியாதி இருக்கிறவங்கலாம் இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் அதெல்லாம் படிப்படியாக நல்லா சுகமாக இருதுங்க. நம்ம இந்த கீரையை பறித்து நம்ம சட்னி அரைச்சிருக்கோம். இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே இந்த கீரையை இந்த சட்னியை சாப்பிட்லாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் பாருங்கள், கோவக்கொடி சூப்பராக கரைஞ்சிருக்கு. நம்ம இப்போ கோவக்கீரையை பறித்து சட்னி அரைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் கோவக்கீரையோட பூவு. இது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அப்படி காயாக மாறும். இங்கே பாருங்கள், காய் வச்சிருக்கு. இதுதாங்க கோவக்காய், இன்னும் நல்லா பெருசாகும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நல்லா பழுத்துரும். நம்ம இது மாதிரி பழுத்துதுன்னா குழந்தைங்களுக்கு கோவப்பழம் கொடுத்தா ரொம்ப நல்லது. இந்த பழம் பார்த்தீங்கன்னா சவப்பு கலரில் இருக்கும், ஆனால் இனிப்பாக இருக்கும். பழுத்துதுன்னா என் நான் அப்படியாவும் சாப்பிட்றேன். வெறும் கோவக்கீரையில் எண்ணற்ற மருத்துவ பயன்கள் நிறைஞ்சிருக்குதுங்க. இக்கீரையை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம்னா நமக்கு பல நோய்கள் சரியாக போயிருங்க. கோவக்கீரையை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் வயிறு குடலில் உள்ள கழிவுகளை சுத்தப்படுத்துதுங்க. ரத்தத்தை சுத்தப்படுத்துது. வயிற்று புழுக்களையெல்லாம் இது அழிச்சிரும். கோவக்கீரையை தினமும் உண்டு வந்தால் ரத்தத்தில் உள்ள அதிக சர்க்கரையோட அளவும் குறைச்சிருங்க. கண் பார்வை தொடர்பான அனைத்து வியாதிகளையும் இது குணப்படுத்திடும். கண்ணுக்கு பார்த்திங்கன்னா நல்ல குளிர்ச்சியை தரும். கண் பார்வை தெளிவாக தெரிய இது உதவி செய்யுங்க. நம்ம உடம்பில் தோல்வியாதியை சரிப்படுத்துதுங்க. நம்ம உடம்பில் இந்த சொறி, சிரங்கு, கொப்புளம், ஆறாத புண்ணு, வேக்குறு போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அந்த இடத்துல இந்த கோவையிலையை மஞ்சத்தூளோட சேர்த்து அரைச்சி பூசி குளிச்சு வந்தால் அதெல்லாம் சரியாக போயிருங்க. இது மாதிரி எண்ணற்ற மருத்துவ குணங்கள் கொண்டது தாங்க இந்த கோவக்கீரை. இதை வச்சு சட்னி அரைக்கிறது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், சட்னிக்கு தேவையான கீரைகளை நம்ம பறிச்சாச்சு. நம்ம வீட்லேயே செடி இருந்தால் தான் நம்ம அப்பப்போ பறித்து ஃப்ரெஷ்ஷாக செய்ய முடியும். இதுக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் போதும், தொட்டியில் வச்சாலும் நல்லா வளரும். நாங்கள் தொட்டிலையும் வச்சுருக்கோம், கீழேயும் இருக்குது. இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கோவத்தலையை பறிச்சாச்சு சட்னிக்காக. இப்போ நம்ம இந்த தலையை வச்சு நம்ம சட்னி அரைக்கிறது எப்படின்னு பார்க்க போகலாம். வாங்க, கோவக்கீரை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்தாச்சு. இதை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கீரையை ரெடி பண்ணியாச்சு. கீரை பறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி வெங்காயம், ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு மூணு மிளகாய், ஒரு நாலு ஸ்பூன் ஆகிற மாதிரி தேங்காய் திருவல், இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம சட்னி அரைக்க ரெடி பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சிடலாம். பாத்திரம் சூடணுன்னே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு போட்டுடலாம். பருப்பு வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஒரு ரெண்டு மூணு கொத்து சேர்த்திக்கலாம், சட்னிக்கு நல்லாயிருக்கும். மூணு மிளகாய் போட்டுடலாம். மிளகாய் வறுப்பட்டுருச்சு. இப்போ ஒரு உரிச்சு வச்ச வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திடலாம். நல்லா வணங்கிருச்சு. இந்த டைமில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்திடலாம். தக்காளி பாருங்க நல்லா வணங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம பறித்து அலசி வச்ச கோவக்கீரையை இதில் சேர்த்திடலாம். நம்ம சட்னிங்கிறதுனால தலையை அறியலை.
4 ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இந்த சட்னி இட்லி தோசைக்குன்னா நம்ம புளி போட தேவையில்லை. சாப்பாட்டுக்குன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாப்பாட்டுக்கு நல்லா ருசியாக இருக்கும். சட்னிக்கு வணக்கியாச்சு. இது நல்லா ஆறி ஆற வச்சாச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சா கோவக்கீரை சட்னி ரெடி ஆயிடும். அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சாப்பாடு போட்டு தனி மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் ஊட்டி ஊட்டி பார்க்கலாம். கோவக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. கோவக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்போம். இருங்கடியே. சட்னி சூப்பரா இருக்குங்க. நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாதிரி கோவக்கீரை செடி வளர்த்து இது மாதிரி சட்னி அரைச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். கோவக்கீரை சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆரோக்கியமாய் வாழ்வின் ரகசியம் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.